உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். மாம்சே, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையா. அப்படியே ஃபீல்ல ஒரு மாதிரி காத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சியா? விக்ரம் என்ன பார்த்து அங்கிள் அங்கிள்னு கூப்பிடும் போது என் மனசுக்குள்ள அப்படி வலிக்குயா? அப்பான்னு கூப்பிட வேண்டிய வாயால அங்கிள்னு கூப்பிடுறானு என்ன பண்றது? எல்லாமே தலைவிதின்னு புலம்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு எல்லா காயத்துக்கும் சேர்ந்து மருந்து போடுற மாதிரி அவன் வாயால முழுசா அப்பான்னு சொல்லிட்டாயா? மாம்ச, அந்த வார்த்தையை கேட்ட உடனே என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சியா? மாம்ச, அது எப்படி மாம்ச? ஒருவேளை நான் தான் அவன் அப்பான் கண்டுபிடிச்சிட்டு போனோம். அதான் மாப்பிள, எனக்கும் புரியல. நானும் அவன்கிட்ட சொல்லல, நீயும் சொல்லல, மித்ரா கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி நீ தான் அப்பான்னு? மாப்பிள, இதுக்கு பெருதா ரத்த சொந்தம்னு சொல்லுவாங்க. தானாடாட்டியும் தான் சதையாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவனுக்கு தானே தெரிஞ்சிருக்கு மாப்பிள. எப்படியோ மாம்சே, தெரிஞ்சோ தெரியாமலோ விக்ரம்க்கு நான் தான் அப்பாங்கிறதுல ஃபிக்ஸ் ஆயிட்டான். அது போதையா? மற்றபடி ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஏய் சில்லா 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 அடிக்கலாம். ஏன் இருக்காது? ஏய் மித்ராயா, மித்ரா, உங்களுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்களா? விக்ரம் உங்க கூட பேச கூடாது, பழக கூடாதுன்னு அவனை ரெண்டு நாளா என் கைக்குள்ளேயே வச்சிருந்தேன். அத புரிஞ்சுகிட்டு நீங்க விலகி போயிருக்க வேண்டாமா? அத விட்டுட்டு விக்ரம் கூட எப்படி எல்லாம் பேசலாம், அவனை எப்படி எல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போலான்னு கிரிமினல் மாதிரி யோசிச்சு பிளான் பண்ணி வேலையை பாத்திருக்கீங்க. ஏய் மித்ரா, நான் எதுவுமே பிளான் போட்டலாம் பண்ணல, எல்லாமே தானாதான் நடந்துச்சு. சும்மா சொல்லாதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும். கார் டயர்ல காத்து இருந்தா தானே இவ விக்ரம ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவான்னு முடிவு பண்ணி வேணும்னே கார் டயரை பஞ்சர் பண்ணிருக்கீங்க. பஞ்சரா? மித்ரா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். நான் அப்பலாம் எதுமே பண்ணல. நீங்க பஞ்சர் பண்ணாம பின்ன இவரா பண்ணாரு? சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாலும் பண்ணிருப்பீங்க. ஐயோ மித்ரா, நான் டயரை பஞ்சர் பண்ணுவேனா? என்ன பார்த்து சந்தேகப்பட்டுட்டியம்மா? ஆமா, நீங்க மட்டும் என்ன யோகியமா? நைட்டு குடிச்சிட்டு வந்து இன்னொருத்தர் வீடுன்னு கூட பாக்காம என்னெல்லாம் வந்து பேசுனீங்க? உங்க ரெண்டு பேராலதான் எனக்கு பிரச்சனையே. நிம்மதியா இருந்துச்சு, நான் சந்தோஷமா இருந்தேன். என் சந்தோஷத்தை இப்படி கெடுத்துட்டீங்களே. இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே என் கிட்ட இருந்து என் பையனை பிரிக்கணும்னு நினைச்சீங்க, நான் அப்புறம் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சொல்லிட்டேன். ஏமா பிள்ள, உன் பொண்டாட்டி லூசா. நாம கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்த அவளுக்கு பொறுக்காத, கரெக்டா வந்து ஆட்டத்தை கழிச்சிட்டு போயிட்டா. ஏய், யார் அவன் கேட் முன்னாடி காரணம் இருக்கிறது? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.